இருந்து நன்மை சொல்றான்னு பார்த்துட்டு நன்மையின் பக்கம் நின்று கொள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப எளிமையாக சொல்லிட்டாங்க. அதுக்கு அவன் சொல்லிட்டாரு, தபம் செய்வார் தம் கர்மம் செய்வார். சரி, தபம் எப்படி செய்வது? பசி தாக்கத்தை கட்டுப்படுத்துவது. பசி தாக்கத்தை எப்படி கட்டுப்படுத்துவது? நீரை மருந்தாக இருந்த வேண்டும். அது மருந்தென வேண்டாம் ஜாக்கிக்குன்னு சொன்னார் 2000 ஆண்டுக்கு அப்புறம். இப்போ தான் சொல்கிறீங்க மருந்து இல்லாமல். இப்போ மருந்தே இல்லாமல் புற்றுநோய் எந்த நோயும் மருந்து இல்லாம குணமாக்க நோபல் பரிசு வாங்குறாரு. இதையா நோபல் பரிசு வாங்கினது? இது இந்த தத்துவத்தானே. எல்லாம் இதுக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற எல்லா மருத்துவர்களுமே மருந்தை கொடுக்குற பிரிட்டிஷ் மருத்துவம். இப்போ நம்ம இன்றைக்கி சாப்பிட்றதுல பிரிட்டிஷ் மருத்துவம், உங்கள் நாட்டு மருந்து நீங்கள் சாப்பிட்றதில்ல. இது மஞ்சளோ கிஞ்சிலோ கேப்பிலையும் நீங்கள் சாப்பிட்றது. ஏற்கிட்ட மஞ்சளோ கேப்பிலையும் வச்சுட்டு நம்ம பண்ணுறமே தவிர ஒரு நாளும் நம்ம அதை சாப்பிட்றதே கிடையாது இல்லையா. இன்றைக்கி இதே கொரோனா வந்தவங்க சளி வந்தவங்க அவன் வேப்பிலை கஷாயம் குடித்தவன், அப்புறம் மிளகு கஷாயம் குடிச்சு நல்லா புழைச்சிட்டாங்க. எவ்வளோ அங்கே போனாலும் அவனும் செத்துட்டாங்க. இதுலேயே தெரிஞ்சு போச்சு. இவர் சொல்கிறாரு, எந்த நோயும் வந்து எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர் கேன் பி கியூர்டு வித்தவுட் மெடிசன். கேன்சரவே வித்தவுட் மெடிசன் குணமாக்கும்போது இவங்க ஏன் போய் அந்த யானைக்கலையை குணமாக்க முடியாது? இவங்க தான் யானைக்கலையை குணமாக்கி சொல்கிறாங்க. நீங்கள் கற்றுக் கொடுத்தது அடியேன் கிடையாது. தைரியம் வேணும்ல, புரிதல் வேணும்ல. இப்போ ஆசிரியரை விட மாணவன் போய் கரெக்டாக புரிய வைக்கிறாங்க இல்லையா. இப்படி இப்படி செய், நீ செஞ்சு பார்த்துட்ட, இது என்னென்ன செய்மறி மாதிரி அங்கே தான் கரெக்டாக புரியுது. இது தத்துவம் கிடையாது. அதனால வெள்ளக்காரன் முடிக்கிறான். வெள்ளக்காரங்க செய்முறை மறுக்கவே கிடையாது. இறந்துவிட்ட விலங்கையும் இறந்துவிட்ட மனிதனையும் ஆராய்ச்சி பண்ணித்தானே எதுக்கு பூட்டி பார்க்குறீங்க? உயிருள்ள மனிதனுக்கு செத்து போன விலங்கையும் செத்து போன மனிதனையும் அறுத்து பார்த்து தானே ஆராய்ச்சி பண்ணுறீங்க? அது எப்படி சாத்தியம்? உயிருள்ள மரத்துக்கும் மரக்கட்டைக்கும் வித்தியாசம் இல்லையா? உயிருள்ள மரம் பரிணமிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அது என்ன பிறகு பண்ணிகிட்டே போகும், அது சிந்திக்கும் செயல்படும். இந்த மரக்கட்டை என்ன பண்ணும்? இன்னைக்கு மரக்கட்டை ஆராய்ச்சி பண்ணி இப்படி நார் இருக்குது இப்படி செதுக்கலாம். மரக்கட்டை மரக்கட்டை செத்து போனது. அது குரங்கு பேரை ஆராய்ச்சி பண்ணுறான். குரங்கை ஆராய்ச்சி எலியை ஆராய்ச்சி பண்ணிட்டு அது ஊசி போடுறான். அது குரங்கு, அது முத்தி, அது அதிரினை எழுது, வேறையிலே தேராது. அது அப்படி முத்தி போச்சு. அதில் இருந்து மாட்டிட்ட மனுஷனாக மாறி இருக்கும். வாடிலா குரங்குலேருந்து தோண்டிட்டு மனிதனாக மாறி இருக்கும். அதை தான் புல்கா இது திருவாசகம் சொல்லுது. அதாவது 50 லட்சம் ஆண்டு, நாம சொல்கிறது 50 கோடி ஆண்டுகள், 50 கோடி ஆண்டுகளுக்கு முன்பாக தொடங்கியிருக்கு. இப்போ சொல்கிறாரு, எனி கேன்சர், எனி டிசீஸ், எனி ஸ்டேஜ் ஆஃப் கேன்சர், எந்த வகையிலையும் எந்த நிலையில் இருந்தாலும் தெரியும். என்னடா சொல்கிறான்னு பார்த்தா, ஃபாஸ்டிங் போடுறாங்கிறான். இது நமக்கு வந்து சமூகிறான். 10,000 வருஷம் நாம் பண்ணிட்டுருக்குறோம் அரங்கிரியம். இப்போ சொல்கிறேன், நீங்கள் ஃபாஸ்டிங் இருந்தீங்கன்னா ஆரோக்கியம் வருங்கிறான். ஃபாஸ்டிங் போட்டால் ஆரோக்கியம் வருது. அது